ஒருத்தர் மோசை கிட்ட பேசிட்டு இருந்தது தான் இந்த வீடியோலையும் நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் மோசேக்கு எழுதி கொடுத்திருந்த கற்பலகைய மோசே உடைச்சிட்டான் இல்லையா, அதனால கர்த்தர் மோசே கிட்ட திரும்பியுமா அதே மாதிரி பலகைய ஆயத்தம் பண்ணி கொண்டு வர சொல்றாரு. காலமே ஆயத்தமாகி சீனை மலையில ஏறி அங்க மலையுடைய உச்சியில என்னுடைய சமூகத்துல வந்து நில்லு, உன் கூட யாருமே வரக்கூடாது, மலைய சுத்திலும் எந்த ஆடு மாடு மேயவும் கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ மோசையும் கர்த்தர் சொன்னபடியே முந்தின கற்பலகை மாதிரியே எடுத்துட்டு கர்த்தர் சமூகத்துல ஏறி போறான். கர்த்தர் மேகத்துல இறங்கி அங்க அவன் நின்றுட்டு இருக்கிற இடத்துக்கு கிட்ட போய் கர்த்தருடைய நாமத்தை சொல்றாரு. கர்த்தர் அவனுக்கு முன்னாடி கடந்து போகும்போது கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், ஆயிரம் தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர்னு சொல்றாரு. அப்போ மோசே தர வரைக்கும் குனிஞ்சு பணிந்து கொண்டான். அப்போ மோசே கர்த்தரிடத்துல, உம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சதுனால இங்க நடுவுல நீங்க எழுந்தருளணும், இந்த ஜனங்கள் வணங்க கழுத்துள்ளவங்க தான், ஆனா நீங்க எங்களுடைய அக்கிரமத்தையும் எங்க பாவத்தையும் மன்னிச்சு எங்களை உமக்கு சுதந்திரமா ஏற்றுக்கொள்ளும்னு சொல்றான். அப்போ கர்த்தர் மோசே கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்றாரு. என்ன அப்படின்னா, பூமியில இருக்கிற மற்ற ஜாதிகள் இடத்துல செய்யப்படாத அதிசயங்களை உன்னுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் செய்வேன். உன் கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைய காண்பாங்க. உன் கூட இருந்து நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு நான் உனக்கு கட்டளையிடுறத நீ கைக்கொள். எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெருசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுவேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் மோசே கிட்ட, நீ போய் சேர்ற தேசத்து ஜனங்க கிட்ட நீ உடன்படிக்கை பண்ணாம எச்சரிக்கையா இருன்னு சொல்றாரு. ஏன்னா நீ அப்படி பண்ணனா அது உன் நடுவுல கண்ணியா இருக்கும்னு. அவங்க கிட்ட உடன்படிக்கை பண்ணுனா அவங்க பண்ற வழக்கங்கள் எல்லாமே மோசையும் பண்ண வேண்டியதா இருக்குங்கிறதுனால தேவன் மோசைய எச்சரிக்கிறாரு. அவங்க அந்நிய தேவத்தை பணிந்து வர்றதுனால நீ அவங்களுடைய பலிபீடங்களை இடிச்சு அவங்களுடைய சிலைகள் எல்லாத்தையும் தகர்த்து அவங்களுடைய தோப்புகளை வெட்டி போடுன்னு சொல்றாரு. அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டான்னு சொல்றாரு. நீ அவங்க கிட்ட உடன்படிக்கை பண்ணனா அவங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுறத உனக்கு புசிக்க கொடுப்பாங்க, அதை நீ புசிக்க வேண்டியதா ஆகும். அவங்களுடைய குமாரத்திகள்ல உன்னுடைய குமாரருக்கு பெண் கேட்பாங்க. அப்போ அவங்களுடைய குமாரத்திகள் அவங்க தேவத்தை பணியும் போது உன்னுடைய குமாரரும் அவங்க தேவத்தை பணிய வேண்டிய நிலைமை வரும். அவங்களுடைய தெய்வங்களை பின்பற்றும்படி செய்வாங்க. அப்படி வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு நீங்க உண்டாக்க வேண்டாம். நீங்க நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே புளிப்பெல்லாம் அப்ப பண்டிகைய நீங்க கை கொண்டு ஆபிப் மாதத்துல குறித்த காலத்துல ஏழு நாள் புளிப்பெல்லாம் அப்பத்தை புசிங்க. கர்ப்பம் திறந்து பிறக்கிற யாவோ உன்னுடைய ஆடு மாடுகளின் தலையீற்றான ஆண்கள் யாவோ என்னுடையவைகள்னு சொல்றாரு. கழுதையுடைய தலையீற்று உனக்கு வேணும்னா அது ஒரு ஆட்டுக்குட்டியால அதை மீட்டுக்கோ. அப்படி அதை மீட்டு கொள்ளலைனா அதோடைய கழுத்தை முறிச்சு போடு. உன்னுடைய பிள்ளைகளுடைய முதற் பேர் எல்லாத்தையும் மீட்டுக்கொள்ளு. வெறும் கையோட என்னுடைய சன்னதியில ஒருவனும் வர வேண்டாம். ஆறு நாளும் வேலை செஞ்சு ஏழாவது நாள்ல ஓய்ந்துரு. விதைப்பு காலத்திலயும் அறுப்பு காலத்திலயும் ஓய்ந்துருன்னு சொல்றாரு. கோதுமை அறுப்புடைய முதற் பலனை செலுத்துற ஏழு வாரத்துல பண்டிகைய வைங்க. வருஷம் முடிவுல சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிங்க. வருஷத்துல மூணு தரம் உன்னுடைய ஆண்மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில வர கடவர்கள்னு சொல்றாரு. நான் புறஜாதிகளை உங்க முன்னின்று துரத்தி விட்டு உங்க எல்லைய விஸ்தாரமாக்குவேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு பலியிடும் போது அதோடைய ரத்தத்தை புளித்த மாவோட சேர்த்து செலுத்த வேண்டானோ. பஸ்கா பண்டிகையப்போ பலியிடுறத விடிய காலம் வரைக்கும் வச்சிருக்க வேண்டானு சொல்றாரு. அதுக்கப்புறம் உங்க நிலத்துல முத முத விளையிற முதற் பலனை
கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வாங்கணும், வெள்ளாட்டு குட்டிய அதோடைய தாயின் பாலோட சேர்த்து சமைக்க வேண்டாம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் மோசே கிட்ட, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தையின்படியே உன்னோடையும் இஸ்ரவேலரோடையும் என்னுடைய உடன்படிக்கை பண்ணினேன்னு சொல்றாரு. மோசே கர்த்தரோட அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட இருந்தான். மோசே 10 கற்பனைகளான உடன்படிக்கைகளின் வார்த்தைகளை அந்த பலகையில எழுதினான். மோசே அந்த சாட்சி பலகைகள் ரெண்டையும் அவனுடைய கையில எடுத்துட்டு சீனாய் மலையில இருந்து இறங்கி வரும்போது கர்த்தர் அவனோட பேசினதுனால அவனுடைய முகமும் பிரகாசமா இருக்கிறத அவன் தெரியாம இருந்தான். ஆனா ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசைய பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசமா இருக்குதுன்னு பார்த்து அவன் கிட்ட போறதுக்கு பயந்தாங்க. மோசே அவங்கள கூப்பிடுறான். அப்போ ஆரோனும் சபையில உள்ள பிரபுக்கள் எல்லாரும் அவன் கிட்ட போறாங்க. மோசே அவங்க கிட்ட பேசுனா அதுக்கப்புறம் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசை கிட்ட வந்தாங்க. அப்போ கர்த்தர் மோசே கிட்ட சீனாய் மலையில வச்சு பேசினது எல்லாத்தையும் மோசே அந்த ஜனங்களுக்கு அறிவிக்கிறான். மோசே அந்த ஜனங்க கிட்ட பேசி முடிக்கிற வரைக்கும் அவன் தலையில முக்காடு போட்டுட்டு இருந்தான். ஆனா அவன் கர்த்தருடைய சன்னதியில அவரோட பேசும்போது அவன் கர்த்தரிடத்துல பிரவேசிச்சதுல இருந்து வெளியே வர வரைக்கும் அவன் முக்காடு போடல. அவன் வெளியே வந்து கர்த்தரனுக்கு கற்பித்தத இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட சொல்லும் போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசிக்கிறத பார்த்தாங்க. இதோடைய தொடர்ச்சியா அடுத்த வீடியோல பார்க்கலாம்.